வணக்கம் தோழா, நான் உங்கள் பிரபாகரன். இந்த கோணையிலையும் நம்ம ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு புத்தகம் வந்து இது வந்து ஒரு சிறப்பான புத்தகம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை முதல்ல யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவராக இருக்கவங்க, என்டர்பிரனராக இருக்கவங்க கண்டிப்பாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் காமர்ஸில் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பிஸ்னஸை நான் இன்னும் மேலும் வளர்த்தணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக இதை படிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம். இந்த முதல் புத்தகம் நான் வந்து சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, தமிழறிஞர் ஐயா விஸ்வநாதம் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, பெயர் வந்து எது வியாபாரம் எவர் வியாபாரி. இது வந்து ஒரு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட புத்தகம், அதாவது நேஷனலைஸ்ட் புக்கு. இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே PDF-ஆக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது புத்தகம் பார்த்திங்கன்னா, தமிழகத்து பிஸ்னஸ் மேன்கள் திரு ஏஆர் குமார் எழுதிய புத்தகம். இது ரொம்ப வந்து சிறப்பான புத்தகம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான புத்தகம்னே நான் சொல்லுவேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் சாதிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்ம தொழில் பண்ணி சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஊக்கம் தரும் அந்த மாதிரியான புத்தகம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் நான் வந்து முதல்ல எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழறிஞர் ஐயா கியா பே விஸ்வநாதம் எழுதிய இது வியாபாரம் வியாபாரி. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான புத்தகம். எத்தனையோ ஆங்கில புத்தகம் படிச்சிருக்கேன், அந்த அத்தனை ஆங்கில புத்தகத்துலையும் சேர்த்து அதோடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சிறப்பான புத்தகம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. இப்போ இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம், என்னால் நம்பவே முடியல இப்படி ஒரு புத்தகம் இருக்கா. நிறைய என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா PDF-ஆக வந்து படிக்க மாட்டாங்க, ஃபோனில் வந்து படிக்கவே மாட்டாங்க PDF-ஆக புக்கை. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை சஜஸ்ட் பண்ணேன். இந்த புத்தகம் தான் நான் வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ணது. இந்த புத்தகம் நான் பரிந்துரை பண்ண அப்புறம் அவங்க எங்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி புத்தகம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டாங்க முதல். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் PDF-ஆக ஃபோனில் படிக்கவே மாட்டேன், ஆனால் இந்த புத்தகத்தை இந்த PDF நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து வைக்கவே இல்லை, படித்து முடிச்சுக்கிற வரையிலும் ஃபோனை நான் வைக்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஐயா வந்து சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம், முதலாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஒரு முதல் போட்டு பண்ணுறாங்களோ அவன் தான் முதலாளி. அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இன்வெஸ்டார், முதலாளி நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறாரு, கடன் வாங்கி பண்ணுறவங்க ஒரு நாளும் முதலாளி ஆக முடியாது அப்படின்றது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேமிப்பு எப்படி சேமிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி செலவு செய்யணும், எப்படி சிக்கனமாக இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ரொம்ப சிறப்பான புத்தகம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரிச் டேட் போர் டேட் படிச்சிருக்கேன், ராபர்ட் கியோஸ்கி அவருடைய புக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிச்சர்ட் பிரான்சன் லூசிங் மை வெர்ஜினிட்டி ஆகட்டும், இல்லை கெவின் டி ஜான்சன் தி என்டர்பிரனர் மைண்ட் ஆகட்டும், அந்த $100 ஸ்டார்ட் அப் ஆகட்டும், ஏகப்பட்ட புத்தகம். ஆனால் எல்லா புத்தகத்துலையும் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த ஒரு முக்கியமான விஷயத்த ஐயா இதில் சொல்லியிருக்காரு, எல்லாத்துலேருந்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் பழமையான புத்தகம் நினைக்கிறோம், வெறும் ரொம்ப சுலபமான புத்தகம். கண்டிப்பாக நீங்கள் என்டர்பிரனர், கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா கட்டாயம் இந்த புத்தகத்தை படிக்கணும். எந்த புத்தகத்தை படிக்கணும் இல்லையோ இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 48 பக்கம் தான். நீங்கள் இப்படி ஒரு பேஜ் அப்படி ஒரு 1 மினிட் நீங்கள் படிச்சீங்கன்னா கூட 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அது மூலம் இது ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் எப்போவுமே வச்சுருக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஊக்கம் தேவைப்படுது, எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், இது பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்போல்லாம் இது எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். அது இல்லாமல் தொழிலுடைய ஒரு மாறுதல் கண்டிப்பாக இல்லை மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் இருந்தும் திருக்குறானில் இருந்தும் முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள் திருக்குறானில் சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்துலேயே வந்து திருக்குறானில் இது பண்ணியிருக்காங்க, வணிகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள்னு சொல்லும்போது வணிகர்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் சமூகத்தில், ஒரு அந்தஸ்தில் எவ்வளோ முக்கியமானவர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வணிகம் என்பது ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாரு. இந்த நாட்டுடைய முதுகெலும்பு வந்து உடஞ்சிடுச்சுன்னா எதுவுமே கிடையாதுங்க. அதை தான் வணிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாட்டை ஆளக்கூடிய வணிகர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிற நமக்கு எல்லாமே தெரியும். வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்காக வந்து எப்படி ஆனாங்க, அதை தான் சொல்கிறார். ஒரு அரசியலில் வந்து வணிகர்கள் தான் இருக்கணும், ஏன்னா அவர்கள் தான் வந்து ஒரு நாட்டுடைய வணிகத்தை நடத்துவது மட்டுமல்ல அந்த நாட்டையே வழி நடத்தி செல்வர்கள் அவர்கள் தான் அரசியல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெறும் 48 பக்கம் தான், நீங்கள் கண்டிப்பாக படிங்க. நீங்கள் கண்டிப்பாக படித்தப்பறம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டக்கூடிய புத்தகமாக அது இருக்கும். ரெண்டாவது புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்து பிஸ்னஸ் மேன்கள். ரொம்ப சூப்பரான புத்தகம், ரொம்ப மோட்டிவேட்டான புத்தகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஐயா சீபா ஆதித்தனர் ஆகட்டும், குழந்தைவேல் முதலியார்,
அதாவது வந்து தி சென்னை சில்ஸ் ஓனர் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர் பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு பல நிறுவனங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்றது நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. அப்படி எல்லாத்தை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துதோ மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி ஜெயித்தாங்க, வாழ்க்கையில் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஊக்கம் தரக்கூடிய புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் நான் ஏன் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளுடைய ரோல் மாடலாக நம்மளை முன்னுதாரணமாக வெளிநாட்டில் இருக்கவங்க தான் பார்க்குறோம். பில்கேட்ஸ் ஆகட்டும், இலான் மஸ்க் ஆகட்டும், வேரன் பஃபட் ஆகட்டும், ஜெஃப் பெசோஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட பேரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்களை பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டிலையும் ஜெயிச்சிருக்காங்க, நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவிலேருந்து வெளியில் போய் எத்தனையோ பேர் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வெள்ளையர்கள் காலத்தில். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரெக்ஸ் வேணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வெர்ட் பண்ணவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழர் வந்து ஒரு வங்கி ஆரம்பிச்சிருக்கார், அதுதான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அனுபவமாக அதாவது ஒன்று நேராக போய் பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப விறுவிறுப்பாக போகும், நீங்கள் வந்து அதை கீழே வைக்க மாட்டீங்க. அவ்வளோ அற்புதமான ஒருத்தர். இது ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியும், நம்ம அண்ணன் வாங்கிட்ட பைக்குன்னு நம்மளும் ஒன்று வாங்கணும்னு நினைப்போம், நம்ம ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டா நம்மளும் படிக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க் எடுக்கிறோம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், எப்போ நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, நம்ம எப்போ முன்னேறது, அது ஒரு காம்படிஷன் இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கா, நம்ம நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது, நமக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் பல பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த புத்தகம் மூலயமா தான் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை கண்டிப்பாக படிச்சுட்டே சொல்லுவீங்க. இந்த ரெண்டு புத்தகம் அது எது வியாபாரம் எவர் வியாபாரின்ற இந்த ஐயா தமிழறிஞர் ஐயா விஸ்வநாதம் எழுதிய புத்தகம், தமிழத்து பிஸ்னஸ் மேன்கள் எழுதிய ஏஆர் குமார் எழுதிய புத்தகமும் ரொம்பவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் இருக்கணும் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக படிங்க. ரொம்ப சுலபமாக கிடைக்கப்பட்ட புத்தகம். அது மட்டும் இல்லாமல் இந்த எது வியாபாரம் எவர் வியாபாரின்னு படித்தவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி படிச்சுட்டு பாராட்டிங்க நான் நம்புகிறேன். அதை பிடிஎஃபாகவும் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை லிங்க் கொடுக்குறேன். ஒரு 45 மினிட்ஸ் தான், ஒரு முக்கால் மணி நேரம் உங்களால் நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக படித்து முடிக்கணும். உங்களை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், உங்களுடைய தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதுக்கான ஒரு முதல் படி இது தான், நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து படிக்கணும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூடிய விரைவில். நன்றி, வணக்கம்.